வணக்கம் நண்பா. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஏ எக்ஸாம் சீரீஸோட வீடியோ நேற்றுலேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான அப்டேட் தான் இன்றைக்கி நம்ம முக்கியமான அப்டேட். ஸோ இந்த அப்டேட் உங்கள் நண்பர்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் வாட்ஸ்அப் குழுவினர், அதாவது எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ரிலேட்டடான வாட்ஸ்அப் குழுவினர்களுக்கு அனுப்பி அவங்களும் பயனடைகிற மாதிரி சென்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி நண்பா, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. உங்களுக்கு எந்தெந்த செக்ஷனில் எவ்வளோ எவ்வளோ மார்க்கு கேட்பாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ சைக்காலஜியில் இவ்வளோ மார்க் கேட்பாங்க, ஜென்ரல் நாலேஜில் இவ்வளோ மார்க் கேட்பாங்க, அந்த மாதிரி ரிலேட்டடான எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரியும். ஸோ செக்ஷன் வைஸ், அதாவது சயின்ஸு சோசியலில் எவ்வளோ மார்க் கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸு, சைக்காலஜி தனியாக எவ்வளோ கேட்பாங்க அப்படின்றது உங்களுக்கு சிலர் அதிக பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ சயின்ஸு சோசியல் தான் நம்ம இங்கே இம்பார்ட்டண்ட்டாக, அதாவது ஃபுல்லாக கவர் பண்ண போகிற டாபிக் வந்து சயின்ஸும் சோசியல் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அப்டேட் மட்டும் பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களோட ப்ரெசன்ட் கரண்ட் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ சைக்காலஜி சம்ஸ்லாம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு இருக்கீங்கன்னா, ஸோ டே அன்னன்னைக்கு டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள். ஸோ அதுக்கு வந்து அப்டேட்டடான சிலபஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாரிக்ஸ் ஆப் அப்படின்ற தமிழ்நாடு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அதிகமாக இப்போது கரண்ட்டில் இந்த ஸ்டேஜில் இந்த நிலமையில் வந்து அதிக பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஆப் வந்து பாரிக்ஸ் ஆப்பு. ஸோ இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இதுக்கான கூப்பன் கோடும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டிஸ்பிளேல தெரிகிறது தான் பாரிக்ஸ் ஆப்பு. ஸோ இதோட கூப்பன் கோடு வந்து EX Guide 40. இவங்க வந்து 400 ருபீஸுக்கு வந்து எக்ஸாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க, ஃபுல்லாக ரியலாக டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் தான் நானும் போட்டுகிட்டே வரேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி டெஸ்ட்டு சீரீஸ் ஏன் உங்களை போட சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட ஆப்போசிட், உங்களோட காம்படிட்டர் எப்படி இருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிறதுக்கு தான் உங்களை முக்கியமாக டெஸ்ட்டு சீரீஸ் போட சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த டெஸ்ட்டு சீரீஸ் போடுங்க, அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் புக்கில் இருக்க சம்சையே சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இவங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸும் டே டு டே ஈஸியாக புரிகிற மாதிரி ஃப்ரீயாக கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த பாரிக்ஸ் ஆப்பை சஜஸ்ட் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம வந்து சயின்ஸ் சோசியல் டாபிக் வைஸ் டெய்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு வந்து எந்த புக்கு படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இதுக்கு வந்து டவுட்டே இல்லை, நீங்கள் கணியன், சக்தி, சுரா அந்த மாதிரி நிறையா புக்கு இருக்குது. ஸோ அதை விட பெஸ்ட்டு என்ன கேட்டீங்கன்னா, சமச்சீர் கல்வி புக்கு மட்டும்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்களாம் முக்கியமானது அப்டேட் மட்டும் தான் அதில் வச்சுருப்பாங்க, அதாவது முக்கியமாக இம்பார்ட்டண்டான குவஸ்டின் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து டிஎன்யூஎஸ் சர்வில முக்கியமான குவஸ்டின் மட்டும் தான் கேட்பாங்க அப்படின்ற ஒரு இது இல்லை, அவங்க எந்த குவஸ்டின் வேணாலும் கேட்கலாம். ஸோ சமச்சீர் கல்வி நீங்கள் எடுத்துக்கும் போது அதுலேருந்து குவஸ்டினை தவிர வேறு எந்த குவஸ்டினும் வர வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால தான் உங்களை சமச்சீர் கல்வி புக்கு எடுக்க சொன்னேன். ஸோ 6th to 12th வரைக்கும் உள்ள சிலபஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்டேட்டடான சிலபஸில் அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 6th to 12th வந்து சயின்ஸு சோசியல் மட்டும் இருக்குது, அதாவது சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக் மட்டும் படிங்க. ஏன்னா இது வந்து புக்கு நீங்கள் 6th to 12th பெருசாக தெரியும். ஸோ அந்த சிலபஸில் இருக்க டாபிக் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி படிங்க, ஏன்னா இருக்கிறது கொஞ்சம் டைம் தான், நீங்கள் அதிகமாக படித்து படிக்கிறது நல்லதா. ஸோ நமக்கு டாப்பிக்கில் கவர் ஆகிற இது மட்டும் படிக்கணும். ஸோ இதுதான் முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாதனால தான் நிறைய பேர் படித்துமே லாஸ்ட்டில் லூஸ் ஆகிடுறாங்க, அதாவது ஃபெயில் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ வந்து சிலபஸில் இருக்க டாபிக் மட்டும் தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ சயின்ஸு சோசியல் சேர்த்து, அதாவது தமிழ் இங்கிலீஷ் வந்து கேட்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஸோ 1-2 கொஸ்டின் தான் வரும். ஸோ சயின்ஸு சோசியல் அந்த தமிழ் இங்கிலீஷ், ஸோ எல்லா கொஸ்டின் சேர்த்து ஒரு 70 மார்க் வரும். கரண்ட் அஃபேரில் 10-12 கொஸ்டின் பார்க்க வரும் நண்பா. ஸோ இது ரெண்டும் ஒரு 70 மார்க்கு, சைக்காலஜி மேக்ஸ் அதெல்லாம் சேர்த்து ஒரு 60 மார்க் அந்த ரிலேட்டடாக வரும். ஸோ மொத்தமாக 140 மார்க் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் உங்களோட காம்படிட்டர் எந்த மனநிலையில் எப்படி, அவரோட லெவல் எப்படி இருக்குது, உங்களோட லெவல் அவருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் வந்து முக்கியமாக கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணணும். இது வந்து பாரிக்ஸ் ஆப்பில் வந்து நம்ம அதில் கொடுத்துட்ருக்கோம் டெஸ்ட் சீரீஸ் வந்து. ஸோ இது வந்து அவங்க கொடுக்குற ப்ரைஸ் வந்து 400 ருபீஸு. ஸோ நம்ம EX Guide 40 அப்படின்ற கூப்பனை பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு 160 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகி, ஸோ 240 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு டெஸ்ட்டு
கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு வந்து சைக்காலஜி டெஸ்ட்டும் 7 மணிக்கு ஜென்ரல் அவேர்னஸ் டெஸ்ட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதே டெஸ்ட்டு தான் நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரேன். ஸோ என்னோடய லெவல் வந்து ஆன்லைனில் வந்து மற்ற நண்பர்கள் அவங்க டெஸ்ட் போடுறவங்களுக்கு என்னோடதுக்கும் எவ்வளோ இருக்குது, என்னோடய லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கும் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் தான் நீங்கள் உங்களோட லெவலை பார்த்துக்க முடியும். ஸோ ஏன்னா ஸோ டெய்லி உங்களோட டெஸ்ட் சீரீஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இது வந்து ரொம்ப நமக்கு செலவாக போகிறது இல்லை. இந்த 240 ரூபான்றது உங்களோட அப்கமிங்கோட வரப்போகிற எக்ஸாமுக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இன்றைக்கி 6 மணிக்கு சைக்காலஜி இருக்குது. ஸோ இது 84th டெஸ்ட் பேட்ச். ஸோ இந்த மாதிரி தினமுமே நீங்கள் அவங்க அப்லோட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர் சொல்லியிருந்தேன். ஸோ 10 மார்க்கு கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் சைக்காலஜி வந்து நீங்கள் 6th to 10th போடுங்க அப்படின்னு, அதில் இருக்க நம்ம சிலபஸில் இருக்க டாபிக் மட்டும் 6th to 10th இருக்கிறத கவர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து அவங்க அப் டு டேட் இப்போ அப்டேட் பண்ண புதிய சிலபஸில் தான் இவங்க வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சா இந்த ஆப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காத பட்சத்தில் இதை நீங்கள் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இது தமிழில் எப்பவும் போல் இருக்குது. இந்த மாதிரி தாலுகேசை அப்படின்றத இது பண்ணிங்கன்னா அவங்க 400 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அன்லாக் சீரீஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ரெஃபரல் கோடு கேட்குது. ஸோ இதில் வந்துட்டு இஎக்ஸ் கைடு 40 அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இங்கே 160 ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி நீங்கள் படிக்கிறத இன்றைக்கி என்ன டாபிக் சைக்காலஜியில் போடுறீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனும் சுருக்குக எல்சிஎம் இந்த மாதிரி எந்தெந்த டாபிக் அன்னன்னைக்கு பார்க்குறீங்களோ, ஸோ அது வந்து புக்கில் வந்து கொஞ்சம் பழைய மாடலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஈஸியான லெவலில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு. ஸோ இந்த ஆப்பில் வந்து டெஸ்ட் பேட்ச் போடுங்க. ஏன் நான் இந்த ஆப்பவே அப்ளிகேஷனவே சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸோ இது இந்த ஆப் நான் முழுமையாக அனுபவப்பட்டனால சொல்லிகிட்டு இருக்கேன்.